AVR Swarna Mahal Jewelers presents Subhamangala. Exclusive wedding collection starting from 24 grams. Like, share and subscribe. Bell icon. ஸோ நிறைய சிடபிள்யூசி பற்றி பேசினோம். உங்களை வந்து ஒரு ஆட்டோகிராஃப் செஷன் கூட்டு போகலாம் அப்படின்ட்டு ஞாபகம் வருதே அப்படின்ட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் மீடியா தான் வாழ்க்கை அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ஒரு நாள். அதுக்கப்புறமா என்ட்ரி ஆறீங்க மீடியாக்குள்ளே. அந்த ஒரு நாள் என்ன ஒரு நம்பிக்கையில் உள்ளே வந்தீங்க? மீடியா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது காமெடியன் கிடையாது. ஆக்சுவலாக ஐ எம் அ ஸ்பீக்கர். ஓ வாவ். ஸ்பீக்கர்னா அந்த ஈரோடு மகேஷ் அந்த மாதிரி ஒரு மேடை பேச்சு இப்படி தான். அண்ணன் பேர சொன்னாலே ஃபோன் அடிக்கும். இல்லை வந்தான். ஹலோ மேடம், சார் முக்கியமான ஒரு இன்டர்வியூல இருக்கார் மேடம். ஆமாம், லிட்டில் டாக்ஸ்னு ஒரு ரொம்ப வேற லெவல் யூடியூப் சேனல் ஒன்று. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுற. உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு, நீங்கள் அப்புறம் கால் பண்ணுறீங்களா? ஆ ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. எப்படி ப்ரொமோட் பண்ண பாருங்க சேனல் சொல்லுங்கள். மீடியா அதுதான். மீடியா வந்து நான் ஒரு அந்த மாதிரி ஸ்பீக்கராக தான் இருந்தேன். மற்றபடி காமெடி ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. காமெடி எப்போ வந்தது அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் இயர் வந்து அந்த ஏதோ சும்மா ஏதோ ஃபன்னாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஐ வாஸ் லைக் இமிட்டேட் லைக் ஆல் மை ப்ரொஃபஸர்ஸ். அவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த ஹெச்ஓடி மேம் எப்படி பண்ணுவாங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதான் மோஸ்ட்லி எல்லா ப்ரொஃபஸர் மாதிரியும் எல்லா இது மாதிரியும் அந்த மாதிரி நான் பண்ணதை பார்த்துட்டு எல்லாமே வியந்துட்டாங்க. என்னடா 4 வருஷம் இருந்திருக்க, இந்த என்ன சொல்ற செவன்ஜி ரெயின்போ காலனி, அவங்க அப்பா சொல்லுவார்கள் அந்த மாதிரி, இந்த பையனுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாரு, இனிமே எவனாவது கேட்பான் என் பையன் என்ன பண்றான் அந்த மாதிரி எங்க ஹெச்ஓடியா வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மேடம் வந்து எங்களை பாராட்டுறதுலாம் ரொம்ப கம்மி, திட்டுதான் அதிகமாக வாங்கியிருக்கோம் 4 வருஷத்துக்கு. பார்த்துட்டு வாவ் நைஸ் Kuraishi, why don't you like show all this challenge before அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலாலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அப்போ முடிஞ்சிருச்சு, அதான் இன்ஜினியரிங் முடிச்சு அந்த 4 வருஷம் தான் நடந்ததுனால முடிஞ்சிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நானும் வழக்கம் போல் இன்ஜினியரிங் முடிச்சேன், குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு மிடில் கிளாஸ் பாயா போய் வாழணும்னு சொல்லிட்டு அப்படியே சென்னைக்கு வேலை தேடி வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 2-2.5 இயர்ஸ். பட் அங்கேயும் வந்து அந்த ஃப்ரைடே ஃபன் செஷன்ஸ்லாம் நடக்கும். இல்லை தான் எம்ப்ளாயி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் வந்து கார்பரேட்லாம் அது அலவுட், ஒரு மணி நேரம் ஃபன்னாக விட்டுட்டு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிடுவாங்க. அது வந்து எல்லா கார்பரேட்லயும் நடக்கும், தெரியும்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. கார்பரேட்ல அப்படிதான் பண்ணுவாங்க, செம ஃபன்னா இருக்கும். அவங்களாம் நான் அவுட்டிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தலைக்கு 390 ரூபாய் பில்லு போட்டு வாங்கிடுவாங்க. டீம் டின்னர் போலான்னு சொல்லிட்டு தனித்தனியா காசு கொடுத்து சாப்பிடணும். ஐயோ, இந்த மாதிரி பல கார்பரேட் கலாச்சாரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரைடே நடக்கும் பொழுது நான் வந்து அந்த நம்ம கூட இருக்கிற கோலீக்ஸ் மாதிரியும் அந்த டீம் லீடு அந்த டீம் ஆஃப் ஹெட் மேனேஜர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்கள மாதிரிலாம் இமிடேட் பண்ணி காட்டுவாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி சிஸ்டம் எப்படி கூப்பிடுவாங்க, ஹே 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 படி வாதா ஓ அவர் மேனேஜர்லாம் அப்படி தான் இருப்பார், சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து ஏய் வாட் ஹேப்பன் யூ டிட் சே வாட் ஹேப்பன் யூ டிட் ஹேவ் யூ ஹேவன் டன் தட் வாட் வாட் ஹேப்பன் இப்போ எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்போ சொல்லியிருந்தான் பண்ணியிருப்பேன் என்னென்ன புரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்கள என்னென்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயமும் நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி. ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த கொலீக்ஸ் தான் சொன்னாங்க யூ ஆர் சம்திங் எல்ஸ், யூ ஆர் நாட் ஃபார் த ஐடி இண்டஸ்ட்ரி, யூ கேன் கோ சம்வேர் லைக் மீடியாவில் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது உனக்கு, அவ்வளோ திறமை இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்கறதுனால அஸ் ஆடியன்ஸாக சொல்கிறோம், ஏன்னா இது ஒரு நார்மலாக பண்ணுற இது கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பெரியால வருவோம் அப்படின்னா. சரி, அவனுங்க உண்மையை சொன்னானுங்களா இல்லை அவனுங்க இன்சென்டிவ்க்கு நானும் போட்டியாக வருவேன் நினச்சி சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது. சரி, அவனுங்க சொன்னதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நேட்டிவ்லேருந்து கிளம்பி என்னோட விஜய் டெலிவிஷன் சி விஜய் டெலிவிஷன் அப்போ அப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் டிவியாக ஆடிஷனாக சேனலாக எதுவுமே பெருசாக ட்ரை பண்ணல, ஆனால் வந்து அந்த ராஜ் டிவியில் வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கு எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த புதிகை டிவி அந்த மாதிரி அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த நியூஸ் ஆட்ல வரும்ல இந்த நியூஸ் பேப்பர்ல குட்டி குட்டி கட்டமா அதுல வந்து மீடியா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ராஜ் டிவியில் நியூஸ் ரீடர்கள் தேவை, அப்புறம் ஆர்ஜே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவை, அந்த மாதிரிலாம் எழுதி போட்டேன். அதுல வந்து ஒரு எனக்கு ரிப்ளையும் வரல, ஒன்றும் வரல, இமெயிலாம் அனுப்பிச்சு பார்ப்பேன், ஒன்றும் வராது, வழக்கம் போலதான் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போதான் அந்த டிவியில வந்துச்சு விஜய் டிவியில, உங்களுக்குள் காமெடி திறமை இருக்கிறதா, உங்களால் மற்றவர்களை சிரிக்க வைக்க முடியுமா, கலந்து கொள்ளுங்கள், கலக்க போவது யாரு சீசன் 5 ஆடிஷன் ஏழு மணிக்கு போனேன், உள்ள போய் பர்ஃபார்ம் பண்ணதே 6:30 ஈவினிங்.
அவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருந்தோம். ரெஸ்ட் ரூம் போனா கூட பக்கத்துல உள்ளவங்க சொல்லிட்டானே, யாரையும் விட்டுறாதீங்கண்ணே நான் வந்துடுறேனே. ஏன்னா அப்படி பண்ணாதான் போக முடியும், விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம எப்ப கடைசியில இருந்து ஜாயின் பண்றது கிட்ட போறது அப்படி இருந்தேன். ஏன்னா ஆடிஷன் வந்து நான் கூட நினைச்சேன் ரொம்ப ஸ்டைலா இருக்கும், இந்த பேங்க்ல ஏன்னா டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போனோம் நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, நம்ம எப்ப நம்ம டோக்கன் நம்பர் வருது நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, மீடியாலாம் ஐயோ வரிசையில நிப்பாட்டி வச்சிட்டாங்க, வெயிலு கீழு அதுல வேற இந்த விளங்காதவனுங்க நாலு பேர் வருவானுங்க, என்னமோ அவனுங்க தான் நகைச்சுவை அறக்கணுங்கள் நினைச்சுக்கிட்டு கெத்து காட்டுறதுக்காக அதுல எல்லாம் ஒரு சார் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர்லாம் வருவாப்ல அவரோட கதையெல்லாம் சமம் பண்ண இருக்கும். ஏன்னா எல்லாரும் கலாய்க்கிறான், ஏய் என்ன ஒர்க் பண்ற, நான் ஐடில வேலை பாக்குறேன். ஐடியா அந்த நைட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில தூங்குவானுங்களே அந்த வேலை மச்சான் அப்படின்னு கலாச்சிட்டு போறான் அந்த மாதிரி. அவர் வந்தாரு நின்றாரு உடனே டைம் ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னாங்க. என்ன பண்ணோம், ஏய் ப்ரிப்பேர் பண்ணதை பண்ணுப்பா. நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான்லாம் இது நான் நீ எதாவது சொன்னால் கலாய்ப்பேன் செருப்பாக அடிப்பேன். ஏன்னா ஒரு காமெடி ஷோக்கு வந்துட்டு நாங்கள் ஏதாவது சொன்னால் கலாய்க்கிறக்க உனக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னு ஏதாவது பண்ணது பண்ணுறானா, நான் பண்ண மாட்டேன் அடிச்சு எல்லாம் அடிச்சு துரத்தி விட்டாங்க. நான் அப்போ தான் நினச்சேன் என்ன சொல்கிறது, வெளியில் இந்த நக்களை இதாக தௌலத்தாக பேசுகிறவங்கள வந்து உள்ளே நம்பக்கூடாது ஸோ ரொம்ப ஒரு பில்டப்பாக இருக்கிறவங்கள ஸோ அதில் ஏன்னா நிறைய கூடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா டேலண்ட் வந்து அங்கே சதீஷ் கூட தான் வந்தாங்கள, அவர்லாம் ரொம்ப ஹம்பிள், யார்ட்டையுமே பேசலை அத்தனைக்கும். அவர் அப்போலாம் ஆதித்யா காமெடி கலக்கிறது எப்படி விஜய் டிவியில் ஆல்ரெடி முன்னாடிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளவு பண்ணியும் அவ்வளோ டேலண்ட் இருந்தும் அந்த பையன் அமைதியாக இருந்தான். இவன் இவனை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பானுங்க, செம பண்ணா இருக்கும் அந்த செந்தில் மாதிரி. அண்ணே இங்கே பாருங்க இங்கே ஒரு அத்தம் மாட்டியிருக்கான் கலாச்சிருமா. ஸோ அதெல்லாம் ஓரளவு வேட லாட ஃபன். அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் தாண்டி சீசன் ஃபைவ்க்குள்ள என்டர் ஆகி ஒரு மிட் வரைக்கும் ஐ கேன் மேனேஜ் போத் ஐடி அதாவது மீன் என் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கேரி பண்ணேன். அது பண்ணேன், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய லீவ் போட வேண்டியதாயிருச்சு. ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதணும், ரிஹர்சல் பார்க்கணும், செமிஃபைனல்லாம் தாண்டும் போது நம்ம ஒர்க்கு நிறையா போடணும். மொதல் ஒரு மாதம் ஒரு நாலஞ்சு நாள் லீவுனா தே அலோவ் பண்ணாங்க என் கம்பெனியில். அதுக்கப்புறம் போக போக அவங்களே சொல்லிட்டாங்க, குரேஷி எல்லா மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் கேட்பாங்க நல்ல ஓகே, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் மீடியாவில் இது பண்ணுறது. பட் ஆனால் ரிமைன் அதர் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ரூல்ஸ் கம்பெனி ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். எதர் நீ லீவை குறைச்சிரு அப்படி இல்லைன்னா ஏதாவது பேப்பர் போட்டுரு, இல்லை யூ ஜஸ்ட் குட் பண்ணிக்கோ, அதான் நல்ல உனக்கு அந்த பெனிஃபிட்ஸாவது கிடைக்கும் அந்த பிஎஃப் அந்த மாதிரி. எனக்கும் அப்போதான் ஒரு நம்பிக்கை வந்தது, செமிஃபைனல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம டேலண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்காகவும் நம்ம இது பண்ண வேணாம், நம்மளால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அச்சீவ் பண்ணிட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குட் மை ஜாப் அண்ட் ஐ அப்படியே மீடியாவை ஃபுல்லாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு அடுத்த ரெண்டே நாளில் இது செமிஃபைனலில் ஹெல்மெட் ஆகிட்டேன். அப்படியே ஆயிடுச்சு ஒரு மாதிரி, ஐயோ என்னடா குறைசி. ஏன்னா அந்த மனநிலை வந்து என்ன பண்ணுறதே தெரியாது, மீடியான்னு நம்பி வந்துட்டோம், மாச சம்பளத்தை விட்டோம், வேலையை விட்டுட்டோம், திருப்பி நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண முடியாது, எந்த காரணத்தினால விட்டேன்னு கேட்பான். அப்போ நாளை பின்னே இதே மாதிரி மீடியாவில் வேறதா வந்துச்சுன்னா என் கம்பெனியை விட்டியான்னு விட்டுருவேன் கேட்பான், வேலையை தர மாட்டான், நெஞ்சே உடஞ்சிருச்சு. ஒயில் கார்டு ஜி அந்த இதில் என்னடா, அதுதான் இங்கே நல்லா கஷ்டப்பட்டு பண்ணவங்க அந்த டைம் மிஷின் கான்செப்ட் ஒன்று பண்ணி போனோம் சதீஷ், நானும் சதீஷும் சேர்ந்து அதுலேயே ஹெல்மெட் பண்ணிவிடுவாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. அப்போ வந்து லைக் அங்கதான் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, இங்க வந்து கொஞ்சம் காசு எப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த காசு வந்து எனக்கு வந்து சைதாபேட்டில் ரூம்மேட்ஸ் இருந்தாங்கல்ல, மத்த அந்த கூட ஒரு ஆறு பேர் இருப்பாங்க, எல்லாமே நாங்கள் காலேஜ் மென்ட்ஸ், அப்புறம் அந்த ஏரியா ஊர் பசங்க மரக்கார பசங்க எல்லாமே, அவங்க ஒரு ஆறு பேர் அவங்க ஐடியில் வேலை பார்க்குறேன், ஒருத்தர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தா, எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்பப்போ அவங்கள்ட்ட வாங்கிப்பேன், ஏன்னா அவங்க உதவியை சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடச்சா தான், அதே மாதிரி தான் அவன் நான் ஒவ்வொரு வாட்டி நான் நல்லா பண்ணல வந்து பேட் கமெண்ட்ஸ் வாங்கிட்டேன் வச்சான், ஏய் உர்றா உர்றா பார்த்துக்கலாம் நம்மளை தேத்தி விட்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாட்டெல்லாம் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நல்லா பண்ணி இதான் தெரியுமே, நீ என்னத்தை கிளிப்பான்னு தெரியுமே அந்த மாதிரி திட்டுவாங்க திட்டுவாங்க எல்லாருமே. அண்டு சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் அதான் நீ இவன் வேலைக்கு ஆக மாட்டான் சார், எங்கள் மாமாலாம் ஒருத்தர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையனுக்கு பொறுப்பே இல்லை, அதான் இவனை சேர்க்க வேஸ்ட்டு இவன் அந்த மாதிரி தான் பேசுவார். அவர் எடுத்தாலே அவ்வளோ பாசிட்டிவாக தான் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, டேய் உனால முடியும் ட்ரை பண்ணு. சோ மீடியாக்குள்ள வந்தாச்சு, அந்த ஃபைனான்சியல் ஹெல்ப் அப்படின ஒரு பக்கம் இருந்தாலுமே நேப்பியர் பிரிட்ஜ், நேப்பியர் பிரிட்ஜ், செஸ் செஸ் தெரியதா நேப்பியர் பாத்தீங்களா, இங்க தான் எல்லாரும் வந்து ரீல்ஸ் போட்டாங்க. அக்ஷி நான் இங்க தான் வர அந்த
பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஏரியாவுல அபார்ட்மெண்ட் ஆண்டி ஒரு அஞ்சு பேர் வந்து இங்கதான் இது பண்றாங்க, செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்களா? ஆமா நம்மளும் செல்ஃபி எடுப்போம். சீரியஸா சொல்றீங்க? ஆமா தல, இன்டர்வியூல இந்த மாதிரி ஒரு மொமெண்ட கிரியேட் பண்ண வேணாமா? அது ஓகே தான், போன கூட அப்படிதான். இதெல்லாம் எப்ப திருப்பி வர போறோம்? என்ன பிரிட்ஜே தெரியாது. ஓ நீங்க எடுக்கறீங்களா? உங்களுக்கு நீ விரல் உருவது பதில வேலையை விட்டலாம், நல்லா இருக்கும், சேனலுக்கு நல்லது. ஏப்ரல் ஃபூன் ஒரு போட்டோ எடுக்கிற நீ போட்டா வண்டியில ஏதோ பிரச்சனையோ சொல்லிட்டு அதுவும் இந்த புள்ள சிரிக்க சொன்னா கதவு சந்துக்குள்ள பெருச்சாலி மாட்டினா கத்துற மாதிரி கத்துது. இதெல்லாம் ஒரு ஜோக்கா கேக்குறேன். தீபிகாவாம்ல சிரிப்பு வரணும், அழுக வர்ற உரையால் நீதாமா இந்தியாவிலேயே. சே சரி சொல்லு, நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குதா? போலாம் போலாம். என்னாப்புல சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா எங்க டி பிரியங்காக்காவே பரவாயில்ல போல. சோ ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் ஆனா வேலையை விட்டீங்க, அப்படியே மீடியா வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேஷன் இருக்கு. ஆனா ஃபினான்ஷியலும் ஸ்டேபிளா இருந்திருக்க முடியாது அந்த அந்த பீரியட். அதுதான் அந்த ஒயில் கார்டு அண்ட் இதோட பீரியட். அந்த செமிஃபைனல் ஹெல்மெட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெறி ஒயில் கார்டுல எவ்வளவு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த இது மாதிரிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துச்சு. ஸோ அதனால வெறித்தனமான ப்ரிப்பரேஷன் அண்ட் வெறியா எல்லாரும் என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நானும் எது பண்ணாலும் நம்ம செலக்ட் ஆயிடணும் அவ்வளவுதான். அது மாதிரி ஒயில் கார்டில் சொன்னாங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பதற விட்டு செதற விட்டதுக்கு அப்புறம் மூணு பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா அதுல எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதனால சரி ஓகே கண்டிப்பா டஃபா இருந்திருக்கும் அவங்களுக்கும். அண்ட் ஆனால் மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க, நானும் தீனா சதீஷ் மூணு பேர் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து எனக்கு டைட்டில் ஜெயிக்கணுங்கிறதுலாம் ஆசை கிடையாது. ஃபைனல் போயிடணும், ஏன்னா ஃபைனல் போனாதான் நம்ம வந்து ஓகே ஃபைனலிஸ்ட் இருந்தால் தான் நம்ம மீடியாவில் அடுத்தடுத்த ட்ரை பண்ண முடியும். அந்த ஷோ முடிச்சா கூட நாலு பேர் நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்க, நம்ம நாலு இடத்துல போய் வாய்ப்பு கேட்க முடியும். அதெல்லாம் எனக்கு இருந்தது பெருசா. ஸோ அதனால ஃபைனலில் போயிட முடியும். அப்புறம் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அது அதான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஸ்டேஜ், பப்ளிக்னா ஓப்பன் ஸ்டேஜ், அந்த ஸ்டுடியோவில் இல்லாமல் செட்டெல்லாம் போடாமல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே வந்து என்ன சொல்றது, யாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை பண்ணல, நானுமே என்னோட பெஸ்ட்டை பண்ணல. நானும் ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ண முடியுமோ லைக் அந்த மாதிரி தான் பண்ணேன். நவீன் அண்ணாவும் அவனோட பெஸ்ட்டை பண்ணல, சதீஷ் பண்ணல, நிஷாங் எல்லாருமே அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி இதுல பண்றதுனால யாருக்குமே ஒரு ஐடியா இல்ல, டக்குன்னு ஒரு பதட்டமா என்னன்னு தெரியல. எல்லாருமே அவங்க பெஸ்ட்டா பண்ணல, நானும் பண்ணல. பட் ஓவராலா பண்ணதுல ஏது கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த முன்னாடி பண்ணுறது மார்க் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நான்லாம் வந்து எங்கேயோ இருப்பேன், அஞ்சாவது இடமா ஆறாவது இடமா, ஏன்னா ஓவரால் ஸ்கோர்லாம். பட் ஃபைனலுங்கிறது அதானே, ஃபைனலில் ஃபைனல் ஆமாம் எல்லா ஷோலையுமே அதுதான் ஃபைனலில், அவ்வளோதான். சச்சின் டக் அவுட்டாக ஃபைனல் ஆகிட்டார்னா டக்கு தான், அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஸோ அதனால ஃபைனலில் மட்டும் அதை மட்டும் கால்குலேட் பண்ணி கொடுத்ததுனால ஸோ என்னைய வந்து இது அன்னைக்கு வந்து எனக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். கம்பேர் வித் அதர்ஸ் நான் என்னோட ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ அதனால ஐம் ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து, ஏன்னா மக்களுக்கு தெரியாதுல, மக்கள் வந்து அந்த ஃபைனலை மட்டும் பார்க்குறவங்க கிடையாது, ஆரம்பத்துலேருந்து ஷோவை பார்க்குறவங்க யார் யாரெல்லாம் அவங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடில், அதுவும் நம்ம மக்களை ஒரு வாட்டி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் வந்தது. அப்போ நான் யோசித்தேன் என்னடா நம்ம ஜெயிச்சது கூட தோத்து திட்டினா கூட வாங்கிக்கலாம், ஜெயிச்சது திட்டுறாங்களே, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லானேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பாலாவும் அப்படிதான் ஆச்சு. சீசன் சிக்ஸ் அவர் ஜெயிச்சுட்டு அவருக்கும் அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அந்த பையன் வந்து அடுத்தடுத்து அவனோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து அதை பற்றி அப்படியே உட்காரல, எங்கே போனாலும் உருள்றான், பிறல்றான், தாவுறான், ஓடுறான். அவனை பார்த்து நானும் சரி ஓகே இப்படி உட்காரக்கூடாது, இது கிடையாது. ஸோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்போம், நம்மளுக்கான டைம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட போனப்போ தான் இந்த த்ரீ வந்ததுக்குச்சு. அதுக்கப்புறம் இது எனக்கு வந்து இந்த த்ரீல கூட எனக்கும் என்ன தோணுச்சுன்னா நம்ம பெரிய இதாக ஆகணும் நிறைய பேர் அப்படிலாம் கூட இல்லை, நம்ம வந்து நம்ம திறமையை காட்டணும். குறைசி இதெல்லாம் பண்ணுவான்ப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து கலகபதார் பண்ணப்போ கூட அதிகபட்சம் அந்த பவர் ஸ்டார் வாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து விஎஸ் ராகவன் ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் தான் அதிகமாக ஓயாமல் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருப்பேன். பட் இதில் மட்டும்தான் குக்கு வித் கோமாளியில் ஐ கேன் என்ன சொல்றது, வி டிவி கணேஷ் வாய்ஸ் அதெல்லாம் பண்ணதே இல்லை நான் எங்கேயுமே. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸ், சிவகார்த்திகே அண்ணா வாய்ஸ் அது கூட நான் எங்கேயுமே பேசினது இல்லை, ஏன்னா அங்கே ஆனந்த்னு ஒரு பையன் இருப்பான், சிவகார்த்திகே அண்ணா மாதிரி பேசுவான், அவன் தான் மோஸ்ட்லி பேசினிருப்பான். அந்த வாய்ஸு
நிறைய பேசியிருக்கேன் அந்த மாதிரி கேரக்டர் அப்புறம் ஸ்ருதிகா. சோ இப்போதான் ஆக்சுவலி நிறைய வாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னா நான் இவ்வளவு பண்ணுவேன் அதுக்கான எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கறதுனால பண்ணல. அப்புறம் இதுல கிடைச்சது பண்ணனே எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சோ மீடியாக்குள்ள வந்தாலே வந்து ஜெனரலா அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து லைக் ஃபேஸ் பண்ண ரொம்ப ஒரு டவுன் பீரியட் லைக் ஒரு அவமானம் அதை நான் கண்டிப்பா லைஃப் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? நிறைய இருக்கும். அவமான தடமான வச்சாதான் இந்த லெவலுக்கே வர முடியும். அது அழகா சொன்னீங்க. நிறைய நிறைய அவமானமா அதை எடுத்துக்க கூடாது. அதுதான் நிறைய இது இருக்கும். நிறைய நம்ம இப்ப போறோம் என்ன சொல்றது, இப்போ ஒரு ஷோக்கு ஒரு நாலஞ்சு பேர் போறோம், காமெடியன்ஸ் போறோம் அப்படிங்கும் போது மத்தவங்க எல்லாம் ரொம்ப லைம் லைட்ல அதிகமா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து அவங்க கூட போட்டோ எடுக்க ரொம்ப ஆர்வமா போவாங்க. மக்கள் எல்லாருமே நம்மளை பார்த்தோன்னும் கண்டுக்க மாட்டாங்க. இல்ல அப்ப எல்லாம் அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன அவமானம் இப்போதைக்கு இல்ல. நிறைய அவமானம் பண்றோம். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறது. அவமானத்தெல்லாம் மைண்ட்ல வச்சீங்கன்னா நமக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை வராது. கொலை பண்ணணும், வெரி இதாகணும், ஒரு அக்யூஸ்ட் ஆகிடும், ஆர்டிஸ்ட் ஆக மாட்டோம். அதனால அந்த அவமானங்களை அப்பப்போ நம்ம அழிச்சிடும், அப்படியே தூக்கி போட வேண்டியது. ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த டிராவல் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ ஃபேமிலியும் ஒரு பக்கம் வந்து புஷ் பண்ணுவாங்க பயங்கரமாக. அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா அம்மா அண்ட் வைஃப் அவங்க எவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அவங்களை வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா வந்து நான் எது செஞ்சாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா ஒரு அதில் வந்து அவங்களும் வந்து மீடியாவில் வந்து அவங்க வந்து ஓரளவு தெரியும் மீடியானா இப்படி இப்படி தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். அதனால வந்து இப்போ நான் லேட் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவேன், அந்த மாதிரி என்னோட ஒர்க் இப்படி தான் இருக்கும், இவன் இப்படி தான் இருப்பான், இந்த டைம் தான் வருவான், இந்த மாதிரி ஃபேமிலி கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சில சமயம் முடியாது, ஒர்க்கு பிஸியாக இருந்தால் அது எல்லாமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க இதை பார்த்துக்கிறதுனால தான் நம்மளால வந்து ஃப்ரீயாக இயங்க முடியுது, மக்கள் இது பண்ண முடியுது. அதே மாதிரி நானும் வந்து நான் ஃப்ரீ வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் தான் இருப்பேன். வீட்டில் இருந்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி இப்போ வந்து ஷூட்டிங்கே இல்லை அப்படின்னா நான் நிறைய வெளியில் ரொம்பலாம் சுத்த மாட்டேன். வீட்டில் நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு சீரியல் பார்க்குறது அந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபேமிலியை பார்த்து குழந்தை பார்த்து அந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலி கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே ரைட். ஸோ அதான் இந்த பீரியட் அதனால ஏன்னா அவங்களும் ஒர்க் போகிறாங்க. அவங்களும் ஒர்க் போகும்போது நான் ஆல்டர்னேட்டிவாக ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறிடுவேன். பாத்ரூம் கழுவுறது, வீடு ஒட்டை அடிக்கிறது, ஃபேனை துடைக்கிறது, அதான் பால் சட்டியை காய வச்சு இறக்குறது, குழந்தைய பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் எங்க மாமியார் கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மாதிரி எல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு வர்க்கையும் நான் பாப்பேன். சோ லீவ்னா ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறிடுவாங்க. ஓகே. சோ அத ஆக்சுவலி வந்து இந்த பீரியட்ல வந்து லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இருந்தும்போது லைக் கல்யாணம் வந்து ஒரு அடுத்த படி அப்படினு போகும்போது அதுக்கு மைண்ட் எப்படி பிரேப்பர் பண்ணிட்டீங்க? நான் எங்க பிரேப்பர் பண்ணேன், எங்க அம்மா தான். ஏன்னா அந்த சொந்தக்காரங்க தான் சொல்றானே, அந்த அங்கிள் தான், அம்மா ஓகே பையன் வந்து மீடியாவுக்கு போயிட்டான் எல்லாம் ஓகேமா, மீடியானாலே அரச பரசலா பேசிக்கிறாங்களே கெட்டு போயிடுவான், காலங்காத்தால கதையை முடிச்சு விடு அப்படின்றான், காலங்காத்தால கதையை முடிச்சு விடுவான் சொல்லி. அந்த ஏன்னா எனக்குலாம் அப்ப ஐடியாவே இல்லை சத்தியமா. கொஞ்சம் இன்னும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் பண்ணோம், அந்த அங்கிள் அந்த அறிவு கட்ட ஆம்பளை அங்கிள் ஏதாவது சொல்லிட்டாப்ல சரி ஓகே அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். ஏன்னா எங்க அப்பா வந்து கரெக்டா அப்பதான் ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி அவர் இறந்துட்டாரு. சோ அதோட வந்து எங்க அம்மாவோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ எனக்கு அப்பா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் எங்க அப்பா இருக்கும்போது, மா என்னம்மா நான் இருக்க என்ன நிறைய இது பண்ணும் இது பண்ண உடனே இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னா எங்க அம்மா சொன்னா நான் எது பெஸ்ட் முடியாதுன்னு போயிடுவேன் தைரியம். அப்பா போனதுக்கு அப்புறம் வந்து என்னால அவங்க கிட்ட ரொம்ப அப்படி அவ்வளவு ஃபோர்ஸா சொல்ல முடியல, இல்ல என்னால பண்ண முடியாது, இல்ல என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அதனால சரி ஓகே இப்போ என்ன உனக்கு என்ன போறே நிம்மதி இது பண்ணா அது ஓகேவாடு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த பொண்ணுடைய என்ன ரிஸ்வானா அவங்க தான் என்ன ஒய்ஃப். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் கிடைச்சது அண்டு நாங்கள் வந்து கரெக்டாக இருந்தது மியூச்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வீட்லேயும் ஓகே அப்படி சொன்னாங்க. ஸோ அதோட லைக் ஓகே அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த இன்னொரு பொறுப்பு வந்து பாப்பா. ஸோ பாப்பா பிறக்கும் போது இன்னொரு பயம் அப்படின்னு கலந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வந்திருக்கோம்ல. ஸோ பயம் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லைங்க எனக்கு வந்து, ஏன்னா என்னோட பேபி பிறக்கும் போது வந்து கோவிட் டைமு, ஸோ ஃபுல்லாக அந்த இது. ஸோ எனக்கு அது பெரிய பயமாக இருந்தது. இவ்வளோ டிஃபிகல்ட் டைம்ஸில் அந்த டெலிவரி பீரியட்லாம் எப்படி இருந்தது?
அது ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கு தான் ரொம்ப என்ன சொல்றது கஷ்டமா தான் இருந்தது. டெலிவரி பீரியட் ஆனா உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அதுவும் நல்ல நல்ல சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில நல்ல நர்ஸ் எல்லாம் வந்து தே லைக் வெரி கேரிங் அண்ட் அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. சோ அதனாலதான் வந்து அது சாத்தியமாச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல. அதனால நர்ஸுக்கு எல்லாம் வந்து நீங்க கூட இருந்தீங்களா? ஆமா நான் இருந்தேன், நானா உள்ள இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம், உள்ள இல்ல நான் வெளியில இருந்தேன். அண்ட் ஆனா வேற யாருமே இல்ல, ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா அந்த கொரோனா பீக் பீக்ல இருந்தது. அதனால நான் மட்டும்தான் இருந்தேன், எனக்கு அப்படியே அதே ஒரு மாதிரி அதுவே தான் இருந்தது. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே அப்படியே அந்த பிரசவ வார்டுக்கு வெளியில சுத்தி நடப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் அப்படியே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக சொன்னாங்க, கேர்ள் பேபி பிறந்திருக்கா, வெரி வெரி ஹாப்பி, லைக் பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எ கேர்ள் ஒன்லி. ஸோ அதனால ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்தாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அது சொல்ல முடியாது, அது எல்லாருக்குமே வந்து அவங்க அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு பெரிய ஏதோ ஒரு ஒரு பொக்கிஷம் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இருந்தது. குழந்தைங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாங்கி பார்க்கும்போது அது நல்லா இருந்தது, ரொம்ப அது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு தருணம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சிடபிள்யூசிக்கு அப்புறமா நிறைய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் ரெக்கக்னேஷன் கிடைக்க மை பெஸ்ட் விஷஸ். உங்களோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னன்னா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெற்றி தள்ளி போடப்படுமே தவிர மறுக்கப்படாது, ஏதாவது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் ஏன்னா நான் பண்ண அந்த கெட்டப் எல்லாமே வந்து அதனால தான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா ஒரு வாய்ஸ் பேசணும்னா, இப்போ ஸ்டேஜ் ஷோலாம் நாங்கள் பண்ணுறோம்னா ஒரு 30 seconds பேசுவோம் ஒரு வாய்ஸ். இப்போ டிவி கணேஷ் பேசுகிறோம் அப்படின்னா என்னன்னா தம்பி காலையிலேருந்து ஆளியே காணும், அது வந்து ஒரு 30 seconds பேச முடியும் அந்த வாய்ஸ். பட் 10 மணி நேரம் கண்டினியூஸாக அதே கேரக்டர் அந்த வாய்ஸை பேசி 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 இப்போ அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது நான் சரி பண்ணிடலாமா, ஏன்னா ஒவ்வொரு ஷூட்டும் முடிஞ்சோடனே ஏன்னா எல்லாமே மாற்றி மாற்றி நம்ம வாய்ஸ் ஒரு 10 மணி நேரம் 10 மணி நேரம் பேசும்போது அதுவும் அந்த கேரக்டராக இருக்கணும். அது என்ன நார்மல் ஷூட்டாக அது உருளணும் பெறலணும் ஓடணும் என்ட்ரன்ஸை பண்ணணும் வாட்ஸ்அப் அடி வாங்கணும் தப்பிக்கணும் உழுணும் அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு அந்த கேரக்டராக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய பேர். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து அந்த கேரக்டராக கடைசி வரைக்கும் இருப்பீங்க கொடுத்த கேரக்டர், அது உங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ ஸ்வீட், ரொம்பவே அழகாக பேசுனீங்க, கண்டிப்பாக இதே மாதிரி வேற லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு மை பெஸ்ட் விஷஸ். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.